ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ் வளர்க தமிழ். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆம்பூர் மண்டி பிரியாணி ஆம்பூரில் இருக்கிற இடத்துலயே வந்திருக்கோம். என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100வது வீடியோ போட போகிறோம். அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தமிழ்நாட்டிலே அவ்வளோ கிடைக்காத ரகம் தான் இந்த மண்டி பிரியாணி. அதை இன்னைக்கு நம்ம வீடியோ கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா, வந்து புல்லட் போட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த டேப்லெட் ஃபுல்லாகவே யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குறிப்பிட்ட டைமிங் வச்சு புல்லட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி எப்பயாவது சிக்கியும் வந்து இது ஆரம்பிப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரிங்கு அது மாதிரி நிறையா வந்து ஆஃபர்ஸ் மாதிரி நிறைய கொடுப்பாங்க. ஒரு நாள் எப்போனா நீங்கள் வந்தீங்கன்னா, ஆம்பூர் வந்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருப்பீங்க. ஒரு நாள் இந்த மண்டி பிரியாணி ட்ரை பண்ணிப்பாங்க. இப்போ நம்மளுக்கான வந்து டேப் வந்து ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட டேபிள். நீங்களும் வந்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறேன். நம்பரில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களோட டேபிளில் வந்து ஆர்டர் பண்ணிங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் வராங்க, நம்மளுக்கு டேபிள் கிடைக்காம வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது உக்காந்து சாப்பிட்றதுல வந்து ஒரு 4 செட்டு தான் இருக்குது. மிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் இருக்குது, டேபிள் சேர்லாம் வச்சு. அது கூட இந்த டைனிங் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா துபாய் ஸ்டைலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் ஸ்டைலு அவங்களாம் இல்லாமல் எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து ஒரே கேதராக ஒரே தட்டில் அப்படியே சாப்பிடுவாங்க. முஸ்லீம்ஸ் நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா மண்டினாவே மொத்தமாக இருக்கும். அப்படியே எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றது தான். இந்த செட்டப்பே வந்து சூப்பராக இருக்குது. அட்ட கஷ்டம் இருக்கும். பின்னாடி பாருங்கள், பேக்ரவுண்ட்லாம் செம வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. துபாயில் எப்படி இருக்கும், அங்கெல்லாம் என்னென்ன ஸ்பெஷலிட்டி அதோட எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக சிக்கன் சூப் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நம்மளோட இப்போ பிரியாணியும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாருக்குமே இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலுக்குன்றதுனால 3 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ஃபுட் வந்து ஒரே பிளாட்டரில் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா பிளாட்டருன்னு ஆர்டர் பண்ணவே ஒரே ரைஸ் தான் நிறையா இருக்கும். ஆனால் நான் இப்போ வந்து கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி, நிறையா 3 டைப்ஸ் வெரைட்டியோட ஒரே பிளாட்டரில் கொடுங்க, ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி சார், உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம சூப் வந்தால் அது சாப்பிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் கொடுத்துருக்காங்க. பாலுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இது உங்களுக்கு ஒன்று. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எங்கள் கசின்ஸுக்கெல்லாம் நம்ம கேமராமேனுக்கு. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே இதில் காட்டணும் உங்களுக்காகவே சொல்லிட்டு உங்களுக்கே தனியாக வாங்கியிருக்கேன். உங்கள் சார்பாக அது நாங்களும் சாப்பிட்ருவோம். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் இது உங்களுக்கு ஒன்று சமர்ப்பணம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வந்து இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். செம்ம திக்காக இருக்குது. சின்ன சின்ன பீஸ் இருக்குது, சிக்கன் பீஸ் சின்ன ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. மைனியூட்டாக அப்படியே ஒரு ரொம்ப ஸ்பைஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் ஒரு மீடியமாக அப்படியே தொண்டைக்கு ஒரு இதமாக அந்த ரொம்ப சூடாகவும் இல்லை, ஒரு வார்ம்னஸ். ஒரு குட்டி பசங்களுக்கு கூட சும்மா இப்படி லைட்டாக ஊதிட்டு அப்படியே கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. வந்தவொடனே காம்ப்ளிமெண்ட்ரியாக இது கொடுக்குறது வந்து பெஸ்ட்டு தான். இது எல்லாருமே கொடுக்குறாங்க, நம்ம சேனலுக்கு மட்டும் இல்லை. யார் வந்தாலும் இங்கே பிரியாணி சாப்பிட்டு வந்தாங்கன்னா சூப் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. செம்ம திக்காகவும் இருக்குது. இதில் அப்படியே அந்த பெப்பரோட ஸ்பைஸ் வந்து நல்லா சூப்பராக தெரியுது. அந்த சிக்கன் சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க. ரொம்ப நம்ம சீவ் பண்ணக்கூட வேண்டாம், அப்படியே சல்லுன்னு உள்ளே போகும். முன்னாடி வந்து மெனு கார்டு இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறையா இருக்கிறதுனால படிக்க முடியாது, நம்ம அப்படியே காட்டுறேன் பார்த்துங்க. சூப்லேருந்து நம்ம மெயின் கோர்ஸ் வந்து நான் காட்டுறேன். எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் தான். நம்ம அழகாக வந்து இங்கே சாப்பிட்டு போகிறோம் ஃபேமிலியோடு வந்துருக்கோம். நான் இப்போ வந்து இந்த மண்டி பிளாட்டர் தான் புக் பண்ணியிருக்கேன். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு வரும். நம்மளுக்கு வந்து அரேபியன் தந்திரானே வரும், சவுதி பப்சா, அப்புறமா மட்டன், துபாய், அப்புறமா ஹைதராபாத், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வரும் நம்மளுக்கு. அது நான் எவ்வளோ ரேட் ஆகுமோ நான் அப்புறமா பில்லுக்கு வர சொல்ல நான் சொல்கிறேன். அது ஒரு
ஒரு மண்டி ஆர்டர் பண்ணிட்டோம். த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு வந்திருக்கு. நான் மட்டன் தான் கேட்டிருந்தேன், மட்டன் லேட் ஆகுன்றதுனால இப்போ நான் சிக்கன்லேயே போக போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் ஹெர்பல் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. சும்மா இது கலர்ஃபுல்லாக கொஞ்சம் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சவுதி, இது கப்சா அப்படின்ற ஒரு ஃப்ளேவர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நடுவில் வந்து ஃபுல் பிளாட்டரில் வந்து சிக்கன் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி அந்த இந்த சைடு ஃபுல்லாகவே எக்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர் நார்மல் பிரியாணி, ஆம்பூரில் எப்படி கிடைக்குமோ அது மாதிரி ஒரு நார்மல் பிரியாணி ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, கேசரி ஸ்வீட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி மூணு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கான பிளேட்ஸும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஷேர் பண்ணி போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரைஸாக போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆம்பூர் பிரியாணி ஒரு சூப் ஒரு சைடாக வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையான ஒரு முட்டை இப்படி வச்சுட்டு, இது ஆம்பூரோட சிக்கன், இது சிக்கன் வச்சுட்டேன். ஓகே அப்புறம் அங்கே ப்ளேஸ் பண்ணி நம்ம இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர், இது கப்சா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ஃப்ளேவர்லேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுனா நெக்ஸ்ட்டு அரேபியன், அரேபியன் வந்து இருக்கு, இது நல்லா ஹெர்பல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுவும் கொஞ்சம் எடுத்து இதோட பீஸ், இது இது கொஞ்சம் ரொம்ப கிரேவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கிரேவியாக இருக்கும். இப்போது இது தம்பிக்கு. இதே மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிரிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இது க்ரில் பற்றி சொல்லிடுறேன். க்ரில் ஒரு ஃபுல் க்ரில் வாங்கியிருக்கோம், ஒரு தந்தூரி க்ரில்லு, இது செம்மையாக கொடுத்துருக்காங்க அப்படிங்க. அதுக்கான மைனஸ் வந்து ஒரு க்ரீன் சட்னி, க்ரீன் சட்னியில் டொமேட்டோ சாஸ் மாதிரி இருக்காது, ஆனியன்ஸு அதுக்கு மேலே எல்லாமே ஸ்பைஸ் போட்டு சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து கேசரியில் ஆரம்பிச்சிடலாம். எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் தான் ஆரம்பிக்கணும். ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆரஞ்சு ஃப்ளேவரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கப்சா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட வச்சு கொஞ்சம் ஒரு பீஸ் வச்சு கொஞ்சம் ரைத்தாலாம் வச்சு ஒரு பைட் போய் பார்க்கலாம். நல்லா ஒரு பெரிய பீஸாக எடுத்து நல்லா வச்சுட்டு நான் எல்லாத்தையும் சர்வ் பண்ணிக்கினேன், மற்றவங்களுக்கும் சர்வ் பண்ணேன், எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்பயுமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஃபஸ்ட்டு. உண்மையாகவே இதில் வந்து ஒரு அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் அப்படியே தெரியுது எனக்கு, ஒரு மாதிரி அந்த ஃபீல் பண்ண சொல்ல அந்த ஆரஞ்சு அந்த தோலோட ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் இந்த இதில் வருது. கொஞ்சம் ஸ்பைஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அட்டகாசமாக இருக்குங்க. ஆஹா, ஒரு மாதிரி ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக செட்டில்டாக ஒரு மாதிரி ஃப்ளேவர்டாக இருக்கு. அட்டகாசம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா, இது வந்து அரேபியன் ஃபுட்டு, இதுலேயும் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இது அப்படியே கிரேவியோட வச்சு கொஞ்சம் ஆனியன்லாம் வச்சு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தான். மசாலா சூப்பராக போட்டுருக்காங்க. ஒவ்வொரு பீஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கஸ்பா சாப்பிட சொல்ல, கஸ்பா அப்படின்னு சாப்பிட சொல்ல, இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இது கொஞ்சம் ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக, ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக டபுள் இந்த சேஃப்ரான் கலந்த மாதிரி ஒரு கலரு, மேபி கலந்துருக்கலாம், ஆனால் சேஃப்ரானுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஒரு மாதிரி கலர் தான், கேசரி தான் கலந்துருக்குறாங்க. அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம நார்மல் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட போகிறோம், லெக் பீஸு. இது ஒரு பைட் பார்ப்போம் இப்போ. சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. நான் ஒரு இடத்துல பைட் பண்ணால் அப்படியே மோசமாக அந்த போன்லேருந்து அப்படியே வந்துருக்கு, அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஆம்பூர் பிரியாணி ஒரு டேஸ்ட் பார்த்தலாம். அதுவும் சின்னதாக ஒரு பீஸ் இடுப்பை எடுத்துக்கிட்டு இதில் வச்சுட்டு கொஞ்சம் ஆனியன் இதில் வச்சுட்டு கிடையாது.
ஆம்பூர் பிரியாணி ஆம்பூர் பிரியாணி தானுங்க ஒரு நார்மலாக இருந்தால் கூட சும்மா சூப்பராக இருக்குது. ஆனால் ஆம்பூர் பிரியாணியில் இப்போ நான் ட்ரை பண்ண அரேபியன் அப்புறமா இந்த சவுதி கப்சா அப்படின்ற ஒரு விஷயம் சூப்பராக இருக்குது. அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர் பிரியாணி எப்பயுமே சாப்பிட்லாம், அதனால் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்குது. இங்கே ஆனியன் வச்சு இப்போ கில்லு குச்சிருக்காங்க, கில்லு நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். நம்ம மட்டன் தான் ஆர்டர் பண்ணது, ஆனால் மட்டன் லேட் ஆகுன்றதுனால சிக்கன் ஆர்டர் பண்ணி கில்லி. நான் அப்போ மட்டனும் சிக்கனும் அங்கே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் கில்லில் அப்படின்னு நினச்சேன். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பீஸு. பீஸ் மட்டும் எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம அப்படியே ஒரு முழுக்கோயை ரெண்டாக கட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட அப்படியே லைட்டாக வச்சு ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு வெரைட்டியில் செஞ்சுருக்கு. எல்லாமே மசாலாவோட டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒன்றுமே அப்படியே காமனாக இருக்கலாம், இல்லை லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மொத்தமாக சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வந்து தனித்தனியாக அதோட ஸ்பைசஸ் எது ஒரு பெஸ்ட்டு நல்லாயிருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரில் இருக்க கப்சான்ற ஒரு ஐட்டம் தான், சூப்பராக இருக்குது. அந்த அரேபியனும் நல்லாயிருக்கு. இது ஹெல்த்தி ஃபுட்டு, நல்லா ஹேர்ப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க போல், அதனால் எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு முட்டை ட்ரை பண்ணிடலாம். எக்கு முழுசாக அப்படியே அடிக்கும். அதுக்கு மேலே ஏதோ ஒரு சாஸ் வச்சுருக்காங்க, அது கொஞ்சம் டேங்கியாக இருக்குது. அந்த அப்படியே டேங்கியோட ஸ்வீட்னஸ் கலந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் சூப்பராக உள்ள போச்சு. நம்ம இந்த அத்தோ ஃபுட்டெல்லாம் பர்மா ஃபுட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ ஒரு முள்ளு மசாலா எதுன்னு கொடுப்பாங்களே அதே மாதிரினா இது பாதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு ஃபேமிலியோடு வாங்க, நாங்கள் எல்லாம் கசின்ஸோடு வந்தோம். எங்கள் கசின்ஸ் எல்லாமே இப்போ வந்து சாப்பிட்டு தான் இருக்காங்க. அச்சு தள்ளுறா பாருங்க நம்ம வேணோக்கு. நான் என்ன பேசுகிறேன் எது எதுவுமே கவனிக்கலாமல் அவன் பாட்டு அச்சு தள்ளுன்னு சாப்பிட்னே இருக்கான். கேமராமேன் தான் பாவம், ஒன்றும் சாப்பிடாம இருக்கான். அவங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். இன்னும் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, கண்டிப்பாக இது வந்து சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்காக தான் இது 100th வீடியோன்றதுனால ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் வீடியோ முடிக்கல, இருந்தாலும் நடுவில் சொல்கிறேன். நம்ம 100th வீடியோ போட சொல்லோ வீடியோ ஸ்பெஷலாக பண்ணுறேன்னா இனி வரப்போகிற வீடியோ எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஃபுல்லாக இப்போ சாப்பிட்டு முடிச்சிடறேன், ஏன்னா கேமராமேன் வெயிட் பண்ணியிருக்காரு, அவரும் சாப்பிட்ணும். சாப்பிட்டு அப்புறம் ஓவரால் ரிவ்யூ ஒன்று கொடுக்குறேன். நம்ம சாப்பிட்டதுக்கான பில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த 3 different டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்டோம்ல, அது சிக்கன் மிக்ஸ்டு, அது மட்டும் பார்த்திங்கன்னா 1350 ஆயிருக்கு. அம்மா தனியாக ஒரு சிக்கன் கிரில் கொடுத்தோம், 340 ஆச்சு. வாட்டருக்கும் இங்கே வந்து கணக்கு எடுத்துக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3 வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தோம், அதுக்கும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1750 ஆயிருக்கு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட ரிவ்யூ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இருந்துக்குன்னு ஒரு அரேபியன் ஃபுட்டு ஒரு சவுதி ஃபுட்டுலாம் சாப்பிட்றத வந்து நம்ம அங்கே போய் தான் சாப்பிட முடியும். இங்கே கிடைக்கிறதுனால எப்பயாவது ஒரு முறை வந்து நம்ம எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கிரில் ஒன்று வாங்கியிருந்தோம், அது வந்து சுத்தம் வேஸ்ட்டு தான். நான் சொல்கிறது வந்து அது வேஸ்ட்டு தான், ஏன்னா அது 350 ஒரு ஃபுல் கிரில்லே வாங்கியிருந்தோம். அது மேலே வந்து நல்லா ஸ்டஃபிங் நல்லா இருந்துச்சு, ஆனால் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணது எதுவுமே சுத்தமாக எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் மேலே அந்த மசாலா அதெல்லாம் மட்டும் எனக்கு நல்லா இருந்தது. மற்றபடி சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆம்பூர் பிரியாணி ஒரு பக்கம், அப்புறமா அந்த அரேபியன் ஃபுட்டு அது ஒரு பக்கம், இன்னொன்று வந்து அந்த கப்சா அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க, சவுதி கப்சா. அது எனக்கு பிடிச்சிருந்த அந்த கப்சா ஓரளவுக்கு ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. அந்த அரேபியனை வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டு ஹேர்ப்ஸ்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் ஆம்பூர் வந்து மற்ற ஆம்பூர் பிரியாணி விட இங்கே கொடுத்த ஆம்பூர் பிரியாணி கொஞ்சம் ஒரு ஒரு மேக்ஸிமமாக இல்லாமல் ஒரு நார்மல் லெவலில் தான் இருந்துச்சு. ஸ்பைசஸும் கொஞ்சம் கம்மியாக, ஏதோ நம்ம தனியாக பிரியாணி செஞ்சுட்டு அதில் வந்து சிக்கன் போட்ட மாதிரி இருந்தது. மற்றபடி மொத்தமாக ஒரு தாட்டி ஃபேமிலியாக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பூர் மண்டி பிரியாணி. இது கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க. நம்ம இந்த 100th வீடியோவில் இங்கே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பக்ரீத் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவித்துக்கிறோம். இன்றைக்கி பக்ரீத், அதனால தான் நம்ம பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பூரில் வந்துருந்தோம். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் பார்த்துருக்க வீடியோ எல்லாமே உங்களுக்காக தான் நாங்கள் வந்து டெடிகேட் பண்ணியிருக்கோம். இனி வரப்போகிற வீடியோவும் உங்களுக்காக தான் முழுக்க முழுக்க இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வீடியோ தொடர்ந்து போவோம் அப்படின்றதும் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் தௌசர் பசங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.